நாகை மாவட்டம் கரியாப்பட்டினத்தில் வேளாண் துறையின் மூலம் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தென்னை விவசாயிகளுக்கு இரண்டாம் கட்டமாக இலவச தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டன. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 25,000 தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கணக்கெடுக்கும் பணி முடிக்கப்பட்டு இரண்டாம் கட்டமாக 13,000 தென்னங்கன்றுகள் கரியாப்பட்டினம், செட்டிப்புலம் உள்ளிட்ட கிராம ஊராட்சிகளுக்கு வேளாண் துறையின் மூலம் இலவசமாக வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெரிய நற்குணம் கிராமத்தில் கிராம பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. சேத்தியாத்தோப்பு அனைத்து மகளிர் காவல்துறை மற்றும் சமூக மேம்பாட்டு அமைப்புகளின் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் தொல்லை உள்ளிட்ட பிரச்சினைகளில் இருந்து தங்களை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து பெண்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். சென்னை எழிலகத்தில் இருக்கும் அரசு அலுவலக ஊழியர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். மழை வெள்ளம், புயலால் இயற்கை பேரிடர் கண்காணிப்பு, கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் ஊழியர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். வருவாய் நிர்வாக ஆணையர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் அனைவரும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து இதில் கலந்து கொண்டார்கள். நாகையில் தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இஸ்ரோ செல்வதற்கான நுழைவுச் சீட்டினை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் வழங்கினார். நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு இடையில் 3 நாட்கள் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சி கடந்த 8 தேதி தொடங்கியது. இதில் 14,000 பள்ளி மாணவ மாணவிகள் பங்குபெற்று 1,250 படைப்புகளை காட்சிப்படுத்தினார்கள். இதில் வெற்றி பெற்ற 40 மாணவ மாணவிகளுக்கு இஸ்ரோ சென்று பார்ப்பதற்கான நுழைவுச் சீட்டினை அமைச்சர் ஓ எஸ் மணியன் வழங்கினார். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் சேகர் பாபுவால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தொழிலதிபர் ராஜ்குமார் ஜெயின் தொடர்ந்திருந்த வழக்கு, அவருக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை சவுகார்பேட்டை தங்கசாலை தெருவில் இருக்கும் நிலம் தொடர்பாக சூளைமேட்டைச் சேர்ந்த ராஜ்குமார் ஜெயின் என்பவருக்கும் கண்பத்லால் என்பதற்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் பணம் கேட்டு தன்னை மிரட்டுவதாக திமுக எம்எல்ஏ சேகர்பாபு மற்றும் திமுக வழக்கறிஞர்களுக்கு எதிராக ராஜ்குமார் ஜெயின் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் சேகர்பாபு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறும் ராஜ்குமார் ஜெயினுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறும் யானைகவுனி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் வழக்கின் விசாரணையை வருகின்ற 20 தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியே பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் தருவது அந்த பகுதி மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் புதியதாக அறிவியல் ஆய்வு விருது கண்காட்சி நடைபெற்றது. தனியார் பள்ளியில் நடைபெற்ற கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 93 படைப்புகள் இடம்பெற்றன. இதில் சிறந்த 9 படைப்புகளில் மாணவர்கள் மாநில அளவிலான இன்ஸ்பயர் அறிவியல் கண்காட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். இதற்கிடையில் வெற்றி பெற்ற 9 பேருக்கு புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. களியக்காவலை சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தின் எதிரொலியாக கோவையில் இரவு முழுவதும் ஆயுதமேந்திய போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டார்கள். சிறப்பு ஆய்வாளர் வில்சனை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் அவர்களை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கேரள மாநிலம் பாலக்காட்டில் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 இளைஞர்களை கியூ பிரிவு போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கோவையில் இருக்கும் சோதனைச் சாவடிகளில் ஆயுதமேந்திய போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் தொடர்ந்து செல்போன் திருடி வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். புளியந்தோப்பு சரகத்திற்கு உட்பட்ட வியாசர்பாடி, கொடுங்கையூர், எம்கேபி நகர், ஓட்டேரி ஆகிய பகுதிகளில் சமீப காலமாக செல்போன்கள் அதிகம் திருடப்படுவதாக கூறப்பட்டது. இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தார்கள். ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த ஜோஷ்வா என்கிற நபரை பிடித்து விசாரித்ததில் அவரிடம் பல செல்போன்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்த காவல்துறையினர் 15 செல்போன்கள் உட்பட 9 சவரன் நகையையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே நண்பரை மதுபோதையில் கொலை செய்தவரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். மாதாகோவில் பகுதியைச் சேர்ந்த பெண்டுகுமார் மற்றும் சிவகுமார் ஆகிய 2 பேரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்திருக்கிறார்கள். இருவருக்கும் இடையே அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் சிவகுமார் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தன் நண்பரை குத்தி கொலை செய்திருக்கிறார். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சிவகுமாரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.
திருவள்ளூர் மாவட்டம் புழலில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு 2 மாத குழந்தையை விற்க முயன்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தார்கள். அந்தோணியார் கோவில் 2வது சாலையில் வசித்து வரும் ராஜு என்பவரின் குழந்தையை விற்பனை செய்வதாக ரவிராஜ் என்பவருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவர் குழந்தைகள் நல காப்பகத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் குழந்தையை விற்க முயன்ற பெண் ஒருவரை கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். புதுச்சேரியில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் துறை சார்பில் வயல் தின விழா கொண்டாடப்பட்டது. வேளாண்துறை அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் உட்பட தமிழகம், புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.